ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படாததால் விவசாயிகள் அதிருப்தி உடனடியாக திறக்க கோரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல். தொடர் கனமழை காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு ஆற்றில் இறங்க வேண்டாம் என செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் இடுக்கி பாலக்காடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. சபரிமலையில் வரும் 21ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை கேரளா வருவாய்த்துறை அமைச்சர் தகவல். சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் சம்பங்கி பூ விலை வீழ்ச்சி விற்பனையாகாத ஒரு டன் பூ குப்பையில் கொட்டப்பட்ட அவலம். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவர் உறவினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். யூரியாவுக்கான மானியத் தொகை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் சிர்சாவில் தேரா சச்சா சௌதா ஆசிரமத்தில் இரண்டு பெண் துறவிகளை பலாத்காரம் செய்த வழக்கில் சாமியார் குர்மீத் ராம் ரஹீம் சிங்கிற்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு அக்டோபர் 25ஆம் தேதி முதல் பள்ளிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அசோக் கெலாட் தலைமையிலான ராஜஸ்தான் அரசு தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் மட்டும் பட்டாசுகளை வெடிக்க மக்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. சிபிஎஸ்இ பருவத் தேர்வு தேதி தொடர்பாக எந்த அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை என சிபிஎஸ்இ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 1,50,00,000 பேர் 3வது டோஸ் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பிற்கு எதிராக போராடி சிறையில் உள்ள 5000-க்கும் மேற்பட்ட கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிப்பதாக மியான்மர் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் நல்ல வாய்ப்பு உள்ளது என்று மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் பேசினார். ஸ்பெயினில் மனநல பிரச்சினையால் அதிகரித்து வரும் தற்கொலைகளை தடுக்கும் வகையில் அழுகை அறை என புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடர் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியில் ஆலோசகராக தோனி தனது பணியை தொடங்கியுள்ளார். இல்லம் தேடி கல்வி என்ற புதிய திட்டத்திற்கான விழிப்புணர்வு வாகனங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளை போக்க இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் காகர்லா உஷா, ஆணையர் நந்தகுமார், அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் குறைபாட்டை போக்க அவர்களின் இல்லங்களுக்கே சென்று பாடம் நடத்தும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னையில் தொடங்கி வைத்தார். மதுராந்தகத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்துள்ளது. ஆனால் கடந்த 1.5 மாதங்களாக நெல் கொள்முதல் செய்யாமல் சுமார் 25,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் நெல் களத்தில் குவித்து காணப்படுகின்றன. அதிகாரிகளிடம் விவசாயிகள் கேட்டதற்கு நெல் கொள்முதல் செய்ய சாக்குப்பைகள் வரவில்லை என கூறி கால தாமதம் செய்தனர். இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர் கனமழை காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் யாரும் குளிக்க ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இதனால் பாலாற்றில் நீரோட்டம் ஏற்பட்டுள்ளதால் தடுப்பணை வேகமாக நிரம்பி அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் உபரி நீர் வெளியேறி கடலில் கலந்து வருகிறது. பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் திருக்கழுகுன்றம், வள்ளிபுரம், வாயலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் யாரும் ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் என தண்டோரா மூலம் அறிவுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இன்று தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, திருச்சி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. கேரளாவில் கனமழை காரணமாக இடுக்கி, பாலக்காடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்த நேரத்தில் கேரளாவில் திடீரென கனமழை கொட்டியது. இதனால் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. திருவனந்தபுரத்தில் வீடு ஒன்று இடிந்து விழுந்ததில் பிறந்து 22 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை உள்பட 6 பேர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை பேரிடர் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். இதேபோன்று பல்வேறு பகுதிகளிலும் மீட்புப் பணி தொடர்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடுக்கி, பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, கோழிக்கோடு, காசர்கோடு, வயநாடு, கண்ணூர், மலப்புரம் ஆகிய 11 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளது. கனமழையால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துலாம் மாத பூஜைக்காக பக்தர்கள் தரிசனத்திற்கு வரும் 21ஆம் தேதி வரை தடை நீடிக்கிறது. 18ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய கல்லூரிகளின் திறப்பு நாள் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் சம்பங்கி பூ விலை வீழ்ச்சி அடைந்ததோடு விற்பனையாகாத 1 டன் பூக்கள் குப்பையில் கொட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான சிக்கரசம்பாளையம், பெரியகுளம், புளியங்கோம்பை, அரியப்பம்பாளையம், ஐயன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளையும் சம்பங்கி பூக்கள் கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக சம்பங்கி பூ கிலோ 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது விசேஷ நாட்கள் முடிவடைந்ததால் பூக்களின் விலை வீழ்ச்சி அடைந்தது. இந்நிலையில் தற்போது சம்பங்கி பூ கிலோ 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையானது. இதன் காரணமாக சம்பங்கி பூக்களை பறிக்கும் தொழிலாளர்களுக்கு கூலி வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் சம்பங்கி பயிரிட்ட விவசாயிகள் கவலை அடைந்தனர். இந்நிலையில் விற்பனையாகாத 1 டன் பூக்களை குப்பையில் கொட்டினர். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட 29 இடங்களிலும் கோவை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி என மொத்தம் 44 இடங்களில் சோதனை நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விஜயபாஸ்கர் மீதும் அவரின் மனைவி மீதும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக வழக்கு பதிவும் செய்துள்ளது. இச்சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும்
12 வகுப்பு முதல் பருவ தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 10 வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு வரும் நவம்பர் 30 தேதியும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு டிசம்பர் 1 தேதியும் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு இருபருவ தேர்வு முறையை சிபிஎஸ்இ நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் முறையில் 90 நிமிடம் நடத்தப்படும் இந்த தேர்வு குளிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேர்வு காலை 11:30 தொடங்கப்பட உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாவது பருவ தேர்வு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள சிறப்பு விதிகளில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 40 வயது என்றும் இதர பிரிவினருக்கு 45 வயது என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர், கணினி பயிற்றுநர் பணியிடங்களை நிரப்ப பொதுப்பிரிவினருக்கு 40 வயது என்றும் இதர பிரிவினருக்கு 45 வயது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதவள மேலாண்மைத்துறை அரசு பணிகளில் நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்ய உச்சவரம்பு தற்போது 30 வயதிலிருந்து 32 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவித நேரடி நியமனத்திற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் ஆசிரியர் பணி தேடுவோரின் நலனை கருத்தில் கொண்டு வயது வரம்பை பொதுப்பிரிவினருக்கு 40லிருந்து 45 ஆகவும் இதர பிரிவினருக்கு 45லிருந்து 50 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 2022 டிசம்பர் 31 வரை சிறப்பு நிகழ்வாக ஒருமுறை மட்டும் நிர்ணயித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு விழா பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பழனி, நெய்க்காரப்பட்டி, பாப்பம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 250க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சேலை, வளையல், பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகள் வழங்கப்பட்டது. கர்ப்பகாலத்தில் பெண்கள் நடந்து கொள்ளும் முறை பற்றிய கையேடு மற்றும் உடற்பயிற்சி, உணவு முறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்கி கண்காட்சி நடத்தப்பட்டது. பின்னர் கர்ப்பிணிகளுக்கு அறுசுவை உணவு விருந்தளிக்கப்பட்டது. ஒன்பது வயது பள்ளி சிறுமி 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்து 74 புத்தகங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த வெங்கட் மோனிகா தம்பதியின் மகள் நெரியா மோனிகா. 9 வயதான இவர் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயது முதல் புத்தகம் வாசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள இச்சிறுமி 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்து முடித்துள்ளதுடன் 74 புத்தகங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தகம் படிக்கும் ஆர்வத்தால் இவரது அறை நூலகமாக மாற்றியுள்ளார் சிறுமி நெரியா மோனிகா. இதன் மூலம் தமக்கு கற்பனை திறன் அதிகரிப்பதாக கூறும் நெரியா மோனிகா புத்தகம் படித்து வருவதால் மிகுந்த மனநிறைவு பெற்று மன அமைதி கிடைப்பதாக கூறுகிறார். மேலும் சில நாட்களில் பெண்கள் முன்னேற்றம் நம்பிக்கை அளிக்கும் தகவல்களை புத்தகமாக எழுத உள்ளதாகவும் கூறுகிறார். அச்சீவ்மெண்ட், நான் ஒரு நாள் நான் ஒரு ஆத்தர் ஆயிருப்பேன். ஒரு புக்கு சின்ன பசங்களை ஒரு புக்கு எழுதுவேன். நீங்கள் திருப்பி திருப்பி ரீட் பண்ணுறீங்களா உங்களோட மனசில் இருக்கும், நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் இப்படி மாதிரி படிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. குழந்தையாக இருக்கும்போதே விளையாட்டுப் பொருட்களுக்கு பதிலாக புத்தகங்களை வழங்கி ஆர்வத்தை தூண்டியதாக கூறும் சிறுமியின் தந்தை வெங்கட். சிறுவயது முதலே சிறுகதைகள் சொல்லி வந்ததும் சிறுமிக்கு புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை அதிகரித்ததற்கு காரணமாக உள்ளதாகவும் இதனால் செல்போனில் நேரத்தை செலவிடுவது இல்லை எனவும் கூறுகிறார். ஆனா இது வந்து இந்த படிக்கிறது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோடைய டைம் எல்லாம் குறைச்சிருது. கம்ப்யூட்டர் பார்க்குறதோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதோ செல்ஃபோனில் விளையாடுற நேரம் குறைஞ்சிருது. ஏன்னா இப்போ இது எழுதணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது, படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. நான் புக்கு வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம், ஒரு 5 புக்கு இருக்குன்னு வைங்க, 5 படித்து முடிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம்ஸோடைய இது வந்து தன்மை வந்து கம்மியாகிடுது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கப்பட்ட தங்க நகைகளை உருக்கும் பணி 2வது முறையாக நடைபெற்றது. இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் 10 ஆண்டுகளாக காணிக்கையாக பெறப்பட்ட 28 கிலோ தங்க நகை இருந்தது. அதை அனைத்தையும் உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி அதை வங்கியில் டெபாசிட் செய்வது என இந்து சமய அறநிலையத்துறை முடிவு செய்து அதை செயல்படுத்துவதற்கு வசதியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வழியாக தொடங்கி வைத்தாா்.
அதன் இரண்டாம் கட்டமாக இன்று 8 கிலோ தங்க நகைகளை தரம் பிரிக்கும் பணி ஓய்வு பெற்ற நீதிபதி மாலா முன்னிலையில் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அரசு மருத்துவமனை மற்றும் திருப்பனந்தால் அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவை தமிழக அரசின் தலைமை கொறடா கோ வி செழியன் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் சிகிச்சைக்காக திருவிடை மருதூர் மற்றும் திருப்பனந்தால் அரசு மருத்துவமனைக்கு வரும் நிலையில் தற்போது புதிய அவசர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். டெல்லியில் அக்டோபர் 11-12 தேசிய அளவில் நடந்த தடகள போட்டியில் 18 வயதுக்கான பிரிவில் நடந்த 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 48.59 நொடிகளில் இலக்கை எட்டி திருச்சியைச் சேர்ந்த சுவராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதேபோல் அக்டோபர் 16 சென்னையில் நடைபெற்ற ஆண்களுக்கான மாநில தடகள போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சுவராஜ் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற சுவராஜுக்கு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் திருச்சி மாவட்ட தடகள சங்கம் மற்றும் மக்கள் சக்தி இயக்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் திருச்சி மாவட்ட தடகள சங்க செயலாளர் ராஜு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பயிற்சியாளர் ஸ்ரீனிவாசன், பள்ளி பயிற்சியாளர் உமா மகேஸ்வரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சீர்காழியில் கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றில் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னர் பல கோடி மதிப்பில் ஆற்றின் கரையை பலப்படுத்தி கரை பாதுகாப்பு சாலை அமைக்கப்பட்டது. இதனால் ஆற்றின் கரையோரம் சாலை வசதி இல்லாத மாதிரவேலூர், வடரங்கம், எலத்தூர், பாலூரான், படுகை, வாடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெற்று வந்தனர். இதற்கிடையில் கொள்ளிடம் ஆற்றில் இயங்கிய அரசு மணல் குவாரி மற்றும் தனியார் செங்கல் சூளைக்கு சென்றுவர இந்த சாலையை கனரக வாகனங்கள் பயன்படுத்தியதால் முற்றிலும் பழுதடைந்துள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று கொள்ளிடம் முதல் பனங்காட்டான்குடி வரை சாலை சீரமைப்பு பணிகள் கடந்த மாதம் துவங்கியது. கிராவல் கொட்டப்பட்ட நிலையில் தொடங்கிய சாலை பணிகள் பாதியில் நின்று போனது. இதற்கிடையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளதாகவும் சாலையில் இருபுறமும் பள்ளமாக உள்ளதால் வாகனங்களில் செல்வோர் தடுமாறி விழுந்து விபத்திற்குள்ளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பாக கொள்ளிடம் ஆற்றின் கரை பாதுகாப்பு சாலையை சீரமைத்து தர கரையோர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் பூங்காவில் போதிய மின்விளக்கு இல்லாததால் மக்கள் செல்போன் வெளிச்சத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடலூர் நகரத்தின் மையப்பகுதியில் சுப்பராயாளு பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவிற்கு மாலை நேரங்களில் மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து விளையாடுவது வழக்கம். கூட்டம் நிறைந்த இந்த பூங்காவில் போதிய மின்விளக்கு இல்லாத காரணத்தினால் இருள் சூழ்ந்து உள்ளது. அங்கும் இங்கும் ஒரு சில மின்விளக்குகள் இருந்தாலும் அதில் போதிய வெளிச்சம் இல்லாததால் இருட்டில் யார் மீது யார் விழுவார்கள் என்று கூட தெரியாத அளவிற்கு இருள் உள்ளது. இதனால் மக்கள் செல்போன் வெளிச்சத்தை பயன்படுத்தி செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இந்த பூங்காவிற்கு உடனடியாக போதுமான மின்விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என நகராட்சிக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்ட அணைகளின் மின் உற்பத்தி திறனை அதிகரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குந்தா அணையில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரால் கெத்தையில் 175 மெகாவாட், பரலியில் 180 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் குந்தா அணையின் மொத்த உயரமான 89 அடியில் பாதி அளவுக்கு சகதி நிறைந்துள்ளதால் குந்தாவிலிருந்து கெத்தை அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இரு மின் நிலையங்களிலும் தற்போது தினசரி உற்பத்தி 200 மெகாவாட்டாக குறைந்துள்ளதாக அங்குள்ள பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ரயில்வே கேட் அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே
மதுரை தேனி ரயில் பாதைக்கு ரயில்வே கேட் அமைக்கப்பட்டு இருந்தது. பின்னர் அகல ரயில் பாதை பணிகளின் போது ரயில்வே கேட் அகற்றப்பட்டது. இதனையடுத்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நான்கு வழி சாலையில் இருந்து உள் கிராமங்களுக்கு செல்ல சுரங்கப்பாதை அமைப்பதற்கு பணிகள் நடைபெற்றது. பின்னர் சுரங்கப்பாதை பணிகள் பாதியிலேயே நின்ற நிலையில் தற்போது சுரங்கப்பாதையில் மழை தண்ணீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி செய்யும் இடமாக மாறியுள்ளது. இதனால் அருகில் உள்ள மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுரங்கப்பாதையை மூடி ரயில்வே கேட் அமைத்து தர வேண்டும் என கோரி பொதுமக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த பாலம் தோன்றனால ஏற்பட்ட பிரச்சனை, ஸ்கூல் பிள்ளை யாரும் போக முடியல. நாங்க போராட்டத்துக்கு வந்து கேட்ட பாலத்தை மூடி கேட்டு போட சொல்லி வந்திருக்கோம். ஸ்கூல் பிள்ளைல இருந்து எல்லாத்துக்குமே தண்ணி நிக்குது. கற்பனை பண்ணிகள் இருந்து எல்லாமே சிஎம் வரைக்கும் நாங்க மனு கொடுத்துட்டோம். எந்த எங்களுக்கு பதில் வரல. இப்ப நாங்க தோன்றதான் முடிவாங்க. தோணுனா எங்களுக்கு ஆதார் கார்டு எல்லா ஓட்டையும் நாங்க போட்டுருவோம். கேட்டு வேணும், கேட்டு போட்டு கொடுத்தா எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும். மதுரை மாநகர் ஜெயஹிந்தபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய சுரேஷ், ராம்குமார், மருது ஆகியோர் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை ஏமாற்றி போலியான ஆவணங்களை ஆன்லைனில் பதிவு செய்ததோடு நகர்பகுதிகளில் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்களை மிரட்டி கேபிள் இணைப்புகளை அபகரிக்க முயல்வதாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாவட்ட கேபிள் ஆபரேட்டர்கள் சங்க கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அதில் போலியான ஆவணங்களை அளித்து தபால் துறையை ஏமாற்றியதோடு மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் தொழில் செய்யும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களை சில சமூக விரோதிகள் மிரட்டி வருவதாகவும், எனவே கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கான தொழில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். புதிதாக திறக்கப்படும் கடைகள் புதிய சலுகைகளையும் அறிவித்து தங்களது கடையின் பெயரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க பல்வேறு வியூகங்களை வகுப்பது தற்போது ட்ரெண்டாகியுள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியில் திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் ஒரு மட்டன் பிரியாணி 18 ரூபாய் என விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஏராளமானோர் திரண்டு நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். திருப்பூரில் குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் அவரது நண்பர் தண்டபாணி இருவரும் பாலாறு துறை அருகே சென்று கொண்டிருந்தபோது அவர்களது இருசக்கர வாகனத்தை மறித்து 3 பேர் அவர்கள் ஜாதியின் பெயரை கேட்டு இழிவுபடுத்தி தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த இருவரும் கோளார்பட்டியில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று பின்னர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக சென்றனர். இதுகுறித்து தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்த புகாரின் பேரில் கடந்த 5ஆம் தேதி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 10 நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோ ஆப்டெக்ஸ் பொதிகை விற்பனை நிலையத்தில் 2021 30% தீபாவளி தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சிவராசு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தற்போது வரை திருச்சி அரசு மருத்துவமனையில் 42 பேர் டெங்கு பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும், தூய நீர் தேங்கக்கூடிய இடங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் டெங்கு கொசுவை ஒழிப்பதற்கு தொடர்ந்து மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் அதன் முன்னோட்டமாக அணையிலிருந்து சோதனை அடிப்படையில் உபரிநீர் திறக்கப்பட்டு மீண்டும் நிறுத்தப்பட்டது. ஆந்திராவில் பெய்து வரும் மழை காரணமாக 1853 மில்லியன் கனஅடி கொண்ட பிச்சாட்டூர் அணை தற்போது 1576 கனஅடியாக நீர் இருப்பு உள்ள நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 280 கனஅடியாக உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பை கருதி அக்டோபர் 25ஆம் தேதி உபரிநீர் ஆரணி ஆற்றில் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியை அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்த தமிழரசன் என்பவரை அங்கு குடிபோதையில் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்கள் வழிமறித்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த தமிழரசன் தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து பெட்ரோல் பங்கில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான தாக்குதல் காட்சியை கொண்டு போலீசார் விசாரித்ததில் 3 பேரும் சஞ்சீவி நகரைச் சேர்ந்த விக்கி, சரண் மற்றும் ஜோதி என தெரியவந்தது. இந்த காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் உதயமாகி 30 ஆண்டுகள் நிறைவு தினம் கொண்டாடப்பட்டது. இதனை நினைவுகூரும் வகையில் நாகை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தமிழக அரசின் சார்பில் மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்த புகைப்பட கண்காட்சி மற்றும் 20க்கும் மேற்பட்ட துறைகளின் பொருட்களின் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையிலும் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசு முன்னிலையிலும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தொடங்கி வைத்தார். அப்போது பல்வேறு துறைகளில் இருந்து 247 பயனாளிகளுக்கு 1,14,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மாவட்டம் முழுவதும் 5 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உதயமார்த்தாண்டபுரம் நாச்சிகுளம் பகுதியிலிருந்து புத்தகரம் சித்தமல்லி பெருகவாண்டான் மதுக்கூர் உள்ளிட்ட பகுதி வழியாக பட்டுக்கோட்டை செல்லக்கூடிய அரசு பேருந்து கொரோனா காலத்திற்கு முன்பு வரை இயங்கி வந்தது. இந்நிலையில் தளர்வுகள் முடிந்தும் பேருந்து இயக்கப்படவில்லை. இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அரசு பேருந்தை காணவில்லை என்று உதயமார்த்தாண்டபுரம் நாச்சிகுளம் பகுதியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. மேலும் பள்ளி மாணவர்கள் பேருந்து வசதி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பேருந்தை இயக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் கேட்டு கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாடானை தாலுகா தேளூர் ஊராட்சியில் பல ஆண்டுகளாக குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. தற்போது பெய்து வரும் கனமழையால் மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுவதாகவும் கிராமத்தில் குடிநீர் கிடைக்காததால் விலைக்கு வாங்கி குடித்து வருவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பழங்குளம் கவுன்சிலர் லூர்து மேரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி விரைவில் சரி செய்வதாக கூறியதை அடுத்து மறியலை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு தமிழக அரசு கடந்த 7 மாத காலமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு காவலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலை வனச்சரகத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு ராஜபாளையம் சாப்டூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் வேட்டை தடுப்பு காவலர்களாக 63 பேர் பணிபுரிகின்றனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி 7 மாத ஊதியத்தையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரி செந்தில்குமார் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பங்கு தருவதாக கூறி பொதுமக்களிடம் விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை நம்பி சிலர் அந்த நிறுவனத்தில் 500,000 ரூபாய் வரை முதலீடு செய்திருந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக சரியாக பங்கு தொகை வருவதில்லை என குற்றம் சாட்டியுள்ள பாதிக்கப்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் கண்டறிவதற்காக ஒப்பந்த அடிப்படையில் 150 பேர் களப்பணியாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் முறையான ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த கொத்தட்டை கிராமத்தில் உள்ள தெருக்களில் கடந்த 1 வாரமாக தேங்கி நிற்கும் மழைநீர் மற்றும் கழிவுநீரை அகற்றாத நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் கழிவுநீரில் நின்றபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலையில் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்துள்ள நடக்கோட்டை கிராமத்தில் உள்ள 366 ஏக்கர் அரசு நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்ததை கண்டித்து கிராமத்தில் சோலார் பிளான்ட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தீபாவளி என்றாலே நம் அனைவரது மனதிலும் முதலில் தோன்றுவது பட்டாசுகள்தான். நிகழாண்டு தீபாவளி பண்டிகைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்களை கவர புதிய ரக பட்டாசுகள் சிவகாசியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
குறிப்பாக சிறுவர்கள் வெடித்து மகிழ பட்டாசுகள் அதிக அளவில் அறிமுகமாகி இருக்கிறது. டைனி கன் எனப்படும் கார்ட்டூன் துப்பாக்கி சிறுவர்களுக்கு என்றே தயாரிக்கப்பட்டது. வர்ணஜால் எனும் புஷ்வானம் சிகப்பு, பச்சை, வெள்ளை என மூன்று நிறங்களில் நட்சத்திரங்களை வெளியிடுகிறது. டைனி டாட்ஸ் பட்டாசை வெடிக்க செய்தால் பட்டாம்பூச்சி வெளிவரும். இது சிறுவர்களை வெகுவாக கவரும் வகையில் உள்ளது. இம்முறை சக்கரத்தில் புதிய ரகம் ஸ்பின்னஸ் கோல்டன் லயன் எனும் மெகா சைஸ் புஷ்வானம் கோல்டன் கலரில் கிராக்கலின் சப்தத்துடன் 2 நிமிடம் வரை வெடித்து சிதறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல கையில் வைத்தபடி ஒலி எழுப்பும் பாப்கார்ன் புஷ்வானம் அனைவரையும் கவரும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறையில் வசதியற்ற மாணவர்களுக்காக வீடு வீடாக தொலைக்காட்சியை கொண்டு சென்று கல்வி பயிற்றுவிக்கும் அரசு பள்ளி ஆசிரியருக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீர்காழி அருகே நிம்மேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீனிவாசன். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் செயல்படாமல் உள்ள நிலையில் கிராமப்புற மாணவர்கள் அரசின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பாடங்களை பயின்று வருகின்றனர். பல மாணவர்களின் வீடுகளில் வறுமையின் காரணமாக தொலைக்காட்சி இல்லாததால் கல்வி பாதிக்கப்பட்டு வந்தது. இதனை அறிந்த ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் மாணவர்களுக்கு கல்வி பாதிக்காத வகையில் தனது சொந்த செலவில் நடமாடும் வீல் சேர் ஒன்றில் எல்இடி டிவி, ஒலிபெருக்கி, மடிக்கணினி, இணைய வசதி உள்ளிட்ட அமைப்புகளை பொருத்தி நிம்மேரி கிராமத்தில் தெரு தெருவாக சென்று மாணவர்களை ஒருங்கிணைத்து கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பாடங்களை நடத்தினார். ஆசிரியர் ஸ்ரீனிவாசனின் கல்வி பணி குறித்து புதுயுகத்தில் செய்தி வெளியான நிலையில் தலைமைச் செயலாளர் இறையன்பு IAS அவர்கள் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஆசிரியரின் சேவை சிறக்க வாழ்த்து தெரிவித்து பாராட்டு கடிதமும் அனுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி காவிரியாற்றில் மழை வெள்ள காலங்களில் பொதுமக்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது, மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொள்பவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் செயல் விளக்கம் செய்து காட்டினர். இதில் பேரிடர் காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தண்ணீரில் சிக்கி தவிப்பவர்களை பொதுமக்களே தங்களது வீட்டில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், வாகனங்களின் டியூப் மற்றும் வாட்டர் கேன் போன்ற உபகரணங்களை வைத்து தங்களை எவ்வாறு காப்பாற்றுவது, தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து பொதுமக்கள் முன்னிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஒத்திகை செய்து விளக்கம் அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த நல்லவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோகுல் என்கிற சிறுவன் செல்போன் உடைந்ததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. பள்ளி மாணவன் கோகுல் கையில் வைத்திருந்த செல்போன் தெரியாமல் கீழே விழுந்து உடைந்துள்ளது. பெற்றோருக்கு தெரிந்தால் கண்டிப்பார்கள் என பயந்து வீட்டில் விவசாய பயன்பாட்டிற்கு வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளான். சிறுவனை மீட்ட பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான். சம்பவம் குறித்து சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து ஆட்சியரின் முகாம் அலுவலக வீட்டிலேயே அனைவரும் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். இவர்கள் கடந்த வாரம் கேரளா சென்று திரும்பியது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பிரதோஷத்தையொட்டி நந்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நந்திக்கு நல்லெண்ணெய், திரவியம், அரிசி மாவு, தயிர், மஞ்சள், பழச்சாறு, பால், பன்னீர், சந்தனம், தேன், இளநீர், நெய் போன்ற 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகமும் தொடர்ந்து தீப ஆராதனையும் நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிறுப்பாக்கம் கிராமத்தில் இந்து ஆதியன் எனப்படும் பழங்குடி சமூகத்தைச் சார்ந்த 11 குடும்பத்தினர் கடந்த 25 ஆண்டுகளாக நாடோடியாக வசித்து வரும் நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்கக் கோரி தனி வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியின் சார்பில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நிரந்தர தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தவர் மணிகண்டன். இவர் தற்கொலைக்கு தூண்டியதாக மேஸ்திரி ஜோதி என்பவரை கைது செய்யக்கோரி தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் மணிகண்டன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறை தரப்பில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.
நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சித்தூர் நாடு ஊராட்சி அவரிக்காடு மலை கிராமத்தில் புதியதாக ஆரம்ப பள்ளி தொடங்க கோரி பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தெர்மல் நகர் பண்டுகரை பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் மாற்று சமூக மக்களுக்கும் அடிக்கடி ஏற்பட்டு வரும் சண்டையை தடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு திருத்தணி வட்டங்களில் உள்ள 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 11 ஆண்டுகளாக பழங்குடியினர் சான்று கோரி வந்த நிலையில் பெண்கள் உட்பட 500 மேற்பட்டோர் திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருநாவலூர் ஒன்றியத்தில் உள்ள ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் தோல்வி அடைந்தவருக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கியதால் அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் மணவாசி கிராமத்தைச் சேர்ந்த செல்வி என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீடு வழங்க கோரி மனு அளித்த நிலையில் 24 மணி நேரத்தில் செல்வி குடும்பத்திற்கு அரசு வீடு வழங்கி ஆட்சியர் பிரபுசங்கர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை எதிரே உள்ள ஆசிரியர் விஜயகுமார் என்பவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 20 பவுன் நகை, 25,000 ரொக்கப்பணம் மற்றும் விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் எருத்துக்காரன்பட்டி ஊராட்சியில் அரசு உதவி பெறும் நிர்மலா காந்தி நடுநிலைப்பள்ளி அருகே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி பள்ளி மாணவி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். நவம்பர் 1 தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க மாணவி இளந்தென்றல் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமக்கரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் செயலாளர்களின் மாத ஊதியத்தை கருவூலத்தில் வழங்கிடவும் தற்காலிகமாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரப்படுத்தி ஊதியத்தை அதிகப்படுத்தவும் வலியுறுத்தி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த நெடுங்கரைப்பட்டியில் உள்ள டீ கடையில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 1,00,000 மதிப்புடைய புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் பெண் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரின் வீட்டிற்குள் இரவு நுழைந்த சில அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டின் பீரோவை திறந்து அதிலிருந்த 2 செல்போன்கள், விலை உயர்ந்த கைக்கடிகாரம், கவரிங் நகைகள் உள்ளிட்ட பொருட்களை திருட முயன்றுள்ளனர். சத்தம் கேட்டு விழித்துக் கொண்ட ரஞ்சித் திருடர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். தப்பிய திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அடுத்துள்ள காடுபட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகியான ராமலிங்கம் என்பவரின் வீட்டை மோசடியாக பட்டாமாறுதல் செய்து ஏமாற்றியதாக தியாகியின் குடும்பத்தினர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லாத நிலையில் 20 ஆண்டுகளாக அலைக்கழிக்கப்படுவதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆரணியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் குப்பை கொட்டும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 50 மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் குப்பை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 65,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தருமாறு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சின்னக்கண்ணு என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இவர் அந்த பகுதியில் யாசகம் பெற்று சேர்த்து வைத்திருந்த பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தருமாறு மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட 18 பேருக்கு 35,000 ரூபாய் மதிப்பிலான கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி, குக்கர், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகளை தொழிலதிபர் ஷம்சுதீன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் வழங்கினர்.
குமரி மாவட்டம் கோதையார் வழியாக ஒரு குட்டி யானையின் உடல் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வனத்துறையினர் கோதமடக்கு பகுதியில் யானைக்குட்டியின் உடலை கண்டுபிடித்தனர். இதையடுத்து பிறந்து சுமார் 6 மாதமான யானைக்குட்டியின் உடலை மீட்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் யானைக்குட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்த பிறகே இது எப்படி இறந்தது என்பது குறித்து தெரியவரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான கோட்டையூர் காவிரி கரையோரத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியில் சாராயம் காய்ச்சுவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 8 பேரல்களில் இருந்த சுமார் 1600 லிட்டர் சாராய ஊரலை கொளத்தூர் போலீசார் கைப்பற்றி அங்கேயே அழித்தனர். மறைக்கப்பட்டிருந்த சாராய ஊரல் தொடர்பாக தப்பிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சொந்தமான கேபிள் ஒயர் செம்பு கம்பிகள் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பாக வேதாரண்யம் உட்கோட்ட பிஎஸ்என்எல் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் வேதாரண்யம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்த நிலையில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். தமிழ்ச்செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 1.28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 420 மீட்டர் நீளமுள்ள செப்பு கம்பிகள் மீட்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் வட்டார வள மையங்களில் பணியாற்றி வரும் 87 ஆசிரியர் பயிற்றுநர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான பணிமாறுதல் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து கலந்து கொண்டு கலந்தாய்வு பணிகளை பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ அதிக பாரம் காரணமாக வலதுபுறமாக தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதில் பயணம் செய்த செய்யாறு அண்ணாநகரைச் சேர்ந்த 2 ஆண்கள் 15 பெண்கள் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். அனைவரும் சிகிச்சைக்காக செய்யாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து செய்யாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.